அம்பலம் குருவை போற்றி திருவிழை போற்றி, திருமூல நாயனார் திருவடிகள் போற்றி, சிவாய நம. மங்களாம்பிகை உடனவர் மகிவாலீஸ்வரர், முக்கண்ணியம்மை உடன் முக்கண்ணப்பர், ஈரோடு திருமுறை கழகம் தொண்டர் சீர் பரவுவார், சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் வணங்கி இப்பணி செய்ய உடல்நலம் மனவளம் ஞான தெளிவை குருவினிடத்திலும் திருவினிடத்திலும் விண்ணப்பித்து வகுப்பை தொடங்கலாம். திருவடி பேறு 12வது மந்திரம். முடிமன்னராய் மூவுலகம் தாழ்வர் அடிமன்னர் இன்பத் தளவில்லை கேட்கின் முடிமன்னராய் நின்ற மூவர்கள் ஈசன் குடிமன்னராய் குற்றம் அற்று நின்றாரே, குற்றம் அற்று நின்றாரே. எழுதுங்க, தெளிவுரை எழுதுங்க. ஆராயும் போது சிவனது திருவடியில் தண்ணியை பயதில் பிடிச்சு வச்சு கொட்டிட்டு இருக்கிறார். சிவனது திருவடியில் 10 ஞானத்தால் நிலைத்திருப்பவர் மூவுலகையும் ஆளும் மன்னராயிருப்பர். மூவுலகையும் ஆளும் மன்னராயிருப்பர். மும்மூர்த்திகள் சிவனது ஏவலை செய்கின்ற சிற்றரசராய் நின்று குற்றமற்று விளங்குகின்றனர். அதனால் சிவனடியை சேர்ந்தவர் அடையும் இன்பத்திற்கு அளவு இல்லை. என்ன சார், என்ன பாடுறாங்க? கர்நாடக சங்கீதமா? திருப்புகளா? குறிப்புரை வந்து இந்த மந்திரத்துக்கு பெருசா இல்லை. அப்போனா தெளிவுரையை நீங்க திரும்ப ஒரு தடவை பார்த்துக்கணும். ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா சிவனது திருவடியில 10 ஞானத்தினால நிலைத்திருக்கிறவங்க இந்த உலகத்தில் அந்த மூ உலகங்களையும் ஆளுகின்ற மன்னர்களாக இருக்கிறாங்க. மும்மூர்த்திகள் சிவனது ஏவலை செய்கின்ற சிற்றரசர்களை போன்றவர்கள். அவ்வாறு சிவன் ஏவலை செய்கின்ற சிற்றரசரை போல இருப்பதனால குற்றம் இல்லாதவங்களாக இருக்கிறாங்க. அதனால எந்த வகையினாலும் சிவனுடைய அடியை சேர்ந்தவர்கள் அடைகின்ற இன்பத்திற்கு என்ன கிடையாது, அளவு கிடையாது. மந்திரத்தை சொல்லி பாருங்க, அந்த பொருள் வருதான்னு பாருங்க. முடிமன்னராய் மூவுலகம் மூவுலகம் தாழ்வர். அது எப்படி சென்டென்ஸ் உங்களுக்கு என்ன இருக்கு பார்த்து சொல்லுங்க. மூவுலக வச்சிருக்கணும்ல, வகுப்பு நீங்களும் புக் கொண்டு வரலையா? அதான் நிறந்ததான் ஸ்டாண்டர்டான இது தானே. நான் எப்பவும் வந்து நமக்கு சித்தாந்தம் திருமுறை முடிந்தா வகுப்புங்கிறத ஸ்டாண்டர்டா அறிவிச்சாச்சு. மந்திரத்தை எழுதுங்க. அப்போ முடிமன்னராய் அல்ல, எழுத்துப்பிள்ளை வர்ற மாதிரி தெரியுது, அதனாலதான் கேட்டேன். அதுல பாக்கலாமா? முடிமன்னர் ஆகின் மூவுலகம் அது ஆழ்வர். இங்க என்ன இருக்கு தெரியுமா? மூவுலகம் தாழ்வர் இருக்கு இந்த புஸ்தகத்துல. அது இல்ல, தா போட்டது தப்பு கிடையாது. மூவுலகம்னு முடிச்சிட்டாங்க. மூவுலகம் தாழ்வர் அப்படி வராது தமிழ்ல, அப்படி வராது. ஆமா, இம் வரக்கூடாது. அடுத்த வரி, அடிமன்னர் இன்பத்து அளவில்லை கேட்கின் அடிமன்னர். இதே ஆப்பட்ட சொல்லிருங்க. அடிமன்னர் இன்பத்து அளவில்லை கேட்கின். அவங்களும் பாடுறாங்களா? ரொம்ப இப்ப எவ்வளவு அமைதியா இருக்கு பாருங்க. அடிமன்னர் இன்பத்து அளவில்லை கேட்கின். அடுத்த வரி, முடிமன்னராய் நின்ற தேவர்கள் ஈசன் குடிமன்னராய்
இக்கு போடணும், குடிமன்னராய் குற்றம் அற்று நின்றாரே. நீங்களே நினைச்சாலே இனி வகுப்பு நிறைய வராது, வகுப்பெல்லாம் வெளியூருக்கு போயிடும். புரியுதா? அப்படிதானே சக்தி சார்? ஆ ஆமாம். அதாவது எல்லாருமே ஆர்வமாக படிக்கிறாங்க இல்லைன்னு சொல்லலை, வெளியூர்காரங்களுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்தா தான் இங்கே வந்து அவங்களுக்கு சித்தாந்தம் புரியும் சார், அதுக்காக தான். முடிமன்னராய் மூவுலகம் அது ஆழ்வர், அடிமன்னர் இன்பத்து அளவில்லை கேட்கின், முடிமன்னராய் நின்ற மூவர்கள் ஈசன் குடிமன்னராய் குற்றம் அற்று நின்றாரே. பொருள் புரிஞ்சிட்டான்னு பார்த்துட்டிங்கன்னா அடுத்த மந்திரத்துக்கு போயிடுவேன். முடிமன்னராக மூணு உலகத்தை ஆழ்வாங்க, அடிமன்னர் இன்பத்து அளவில்லை கேட்கின், அவங்களுக்கு கிடைக்கிற எதற்கு அளவில்லை? அடிமன்னர்னா சிவனடி சேர்ந்தவர்னு அர்த்தம், காலையில் படித்த தேவாரம் தான் சார். அடிமன்னர்னா திருவருளை சார்ந்தவர்கள் என்று பொருள். அடிமன்னர், மன்னருங்கிறது இங்க வந்து அடியாரை குறிக்கிறது. அடிமன்னர்னா இறைவன் திருவடியை சார்ந்திருக்கிற அடியார். இன்பத்து அளவில்லை கேட்கின், இந்த மந்திரத்தினுடைய தெளிவுரை எப்படி தொடங்கிச்சது? அதுதான் கேட்கின்ங்கிற வார்த்தைக்கான பொருள். கேட்கினா ஆராய்ந்தால் என்று பொருள். முடிமன்னராய் நின்ற மூவர்கள் ஈசன் குடிமன்னராய் குற்றம் என்று அடுத்துதான் இவங்க வர்றாங்க, அயன்மால் இவங்கெல்லாம் வர்றாங்க. மும்மூர்த்திகள் முடிமன்னரா நின்ற மூவர்கள் ஈசன் குடிமன்னராய், அதாவது சிவபெருமானுக்கு கீழே சிற்றரசர்களைப் போல இருக்கிறாங்க, அப்படி இருந்ததுனால அவர்கள் குற்றமற்று நின்றார்கள் சொல்ற. உரையில் இல்லாத ஒரு நுட்பம் அதில் இருக்குது, ரொம்ப வெளிப்படையாக இருக்குது. என்ன வெளிப்படைனா, அடியார்கள் பெறுவது இன்பம், மூவர் பெறுவது குற்றமற்ற நிலை. யாருக்கு தான் பலன் அதிகம்? அதுதான் அதில் உரையில் இல்லாத செய்தி. அதாவது மன்னராக இருக்கிற வாய்ப்பையும் பெறுறாங்க, சிவனது திருவடியில் அறிவால் நிலைத்திருப்பவர் இவ்வுலகத்து மூலகம் ஆளும் மன்னராயிருந்து யாவருக்கும் மன்னராயிருந்து யாவருக்கும் பெருந்தலர் மும்மூழ்த்திகள் தாமும் சிவனது ஏவலை சிற்றரசர்களாக இருக்கிறாங்க. அதாவது மூவுலகை ஆள்றவங்க ஒரு பக்கம், ஆனால் மும்மூர்த்திகள் ஒரு பக்கம், ஆனால் இன்பத்தை அனுபவிக்கிறது யாரு தான்? அடியார்கள். அடியார்கள் என்பதை சொல்றாரு. எந்த தலைப்பின் கீழ்? திருவடி பேரு என்ற தலைப்பின்கள் இது சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி அங்க வந்துடணும். திருவடி பேருக்கு வந்தீங்கன்னா தான் இந்த மந்திரம் என்ன சொல்ல வருதுன்னு தெரியும், இல்லைன்னா இந்த மந்திர பொருள் பொருந்தி வராது. மூ உலகை ஆண்டவங்களை பற்றிய செய்தி அங்க முக்கியத்துவம் பெறாது. இறைவனுக்கு கீழே சிற்றரசர்களாக மும்மூர்த்திகள் இருக்கிறாங்கிறதும் இந்த தலைப்புக்கு வராது. ரெண்டாவது வரி தான் தலைப்பு. என்னது ரெண்டாவது வரி தான் தலைப்பு சார்? என்னது சார்? அடிமன்னர் இன்பத்து அளவில்லை கேட்கின். முடிமன்னராக இருக்கிறத விட, மூவுலகை சிற்றரசுகளாக இறைவனுக்கு கீழே இருக்கிறத விட, இறைவன் திருவடியில் பொருந்துறவங்களுக்கு தான் என்ன கிடைக்குது? இன்பம் கிடைக்குது. அதைத்தான் திருவடி பேர் என்ற தலைப்பில் சொல்றார். பஞ்சாக்கர தீபத்தில் இதுக்கு என்ன விளக்கம் இருக்குதுன்னு பார்க்கலாம். பஞ்சாக்கர தீபத்தில் என்ன விளக்கம் இருக்கிறது? புரியுதா? இவர் தான் அதை பிரிச்சிருக்கிறாங்க. இவங்க வந்து உரையில் குழப்பிட்டாங்க சார். இந்த உரையில் பஞ்சாக்கர தீப உரையில் தான் இப்போ நம்ம கடைசியில் சொன்ன இடத்துக்கு வந்திருக்காங்க. அதாவது முடிமன்னரை தனியாக பிரித்து, சிவன் திருவடியை கொண்டவங்க திருவடி பேர் பெற்றவங்களை தனியாக பிரித்து, பிறகு அந்த தேவர்களை பற்றியும் தனியாக பிரிச்சிருக்கிறாங்க. சரியா? மூவுலகை ஆள்றவங்க ஒரு பக்கம், சிவனுக்கு கீழே சிற்றரசர்களை போல இருக்கிற மும்மூர்த்திகள் ஒரு பக்கம், அதெல்லாம் இங்கே செய்தி கிடையாது. இறைவன் திருவடியினுடைய அருளை பெற்றவர்கள் வந்து எதை அனுபவிக்கிறாங்க? அதுதான் அந்த வரியை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா போதும். நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு சொன்னோமோ அது இதுல வந்துச்சு. என்ன சொல்ற பாருங்க, குறிப்புரை பாருங்க. முடிமன்னராய் ஆள்பவர்களுக்கு பெறுகின்ற இன்பத்தை விட திருவடி இன்பத்தை பெறு, திருவடி அடைந்தோர் பெறும் இன்பம் அளவில்லை. திருவடி அடைந்தோர்னா அருள் பெற்று. இதுல டீ இருக்கு கடா, கொஞ்சம் கழிச்சு குடிப்போமா? ஆ குடிங்க, நீ வேணா குடி. திருவடி அடைந்தோர் பெறும் இன்பம் அளவற்றது. முடிசூடுவோர் ஆட்சி மட்டும் செய்வர், திருவடியில் நிலை பெற்றவர்கள் இன்பத்தை அடைவார்கள். மும்மூர்த்திகள் இங்கு வந்து மும்மூர்த்திகள் சிற்றரசர்களாக சொல்லப்பட்ட காரணம்,
சிற்றரசர்களும் இறைவனுக்கு குடிமக்கள் போலதான். ஒரு ஒரு மன்னனுக்கு கீழே சிற்றரசர்கள் இருப்பது போல மும்மூர்த்திகள் இறைவனுக்கு கீழே இருக்கிறதுனால, ஒரு மன்னனுக்கு குடிமக்கள் போல மும்மூர்த்திகள் இறைவனுக்கு அப்படின்னு விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க. சரியா? அதாவது அதில் ஒரு செய்தி, முக்கியமான உரையில் இன்னொரு செய்தி வருது. நாட்டை ஆள்வோருக்கு இன்பம் கிடைத்தாலும், அழகா விளக்கம் இதில் நல்லா பஞ்சாக்கர தீபம் நல்லா இருக்கு, அந்த இன்பத்திற்கு கால எல்லை உண்டு, அந்த இன்பத்தினால் வினைகள் பெருகுமே தவிர வினைகள் என்ன செய்யாது, போகாது. அதை இதில் சொல்லியிருக்கிறார். சிவனடியார்கள் வீடும் வேண்டா விரங்கி விரலினர் என்பதனால், சிவனடியார்கள் வீடும் வேண்டா விரலினர் என்பதனால் அவர்களை மன்னர் என்று சொன்னார். சிவனடியார்களை அடிமன்னர் என்று சொன்னது திருவடியை மனதில் வைத்திருக்கின்ற காரணத்தினால். அடுத்து, நாட்டை ஆளும் மன்னர்கள் காமிய கண்மங்களை செய்து, காமிய கண்மம்னா என்னது, ஒன்றை எதிர்பார்த்து வினைகளை செய்து தேவர்களாக மாறுவார்கள். அவர்களும் இறைவனுக்கு அடிமைகளே. அதனால் மும்மூர்த்திகளை குடிமன்னர் என்று சொன்னார். அடுத்தது குற்றம் ஒரு வார்த்தை வந்துதான். குற்றம் என்பது மும்மலங்களை, மறந்துவிட்டு தேவர்கள் நாங்கள் தேவர்கள் என்பதை மறந்துவிட்டு மன்னனுக்கு குடிமக்கள் போல நாங்கள் இறைவனுக்கு என்று நினைத்து செயல்பட்டால் அவர்களுக்கு வினை அறியாமை எல்லாம் போயிடும். அழகான பாயிண்ட். தேவர்கள் மலம் போகணும்னா என்ன செய்யணும்னா, எதை மறக்கணும், மறந்து மன்னனுக்கு குடிமக்கள் எப்படி அடங்கி இருக்கிறாங்களோ அது மாதிரி சிவபெருமானுக்கு நாங்கள் அடங்குவோன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு மூன்று மலம் போயிடும். தேவர்களுக்கும் எது போகும், மூன்று மலம் போகும். ஆனால் வழி இதுதான். அந்த மந்திரத்தினுடைய பொருள் நல்லா வந்துச்சு. அடுத்த மந்திரத்துக்கு போக போறோம். ஒரு மந்திரம், ரெண்டு மந்திரம் பதிஞ்சா கூட போதும். அடுத்த மந்திரம் என்னது, அடுத்த மந்திரம் வைத்து எழுதுங்க. எப்பவும் திருமந்திரம்னு வச்சுடுங்க சார், ஸ்டாண்டர்டா. திருமுறை முடிஞ்சாலும் திருமந்திரம், தேவாரம் முடிஞ்சாலும் திருமந்திரம் நம்ம எடுத்துக்கணும். வைத்தேன் அடிகள் மனத்தின் உள்ளே நான். இன்னும் ரெண்டு மந்திரம் இருக்குது, இன்னொரு வகுப்படுத்தா திருவடி பேரு முடிஞ்சிடும். இவங்க வந்து வைத்தேன் அடிகள் மனத்தின் உள்ளே நான், பொய்த்தே எரியும் புலன்வெளி போகாமல். எய்த்தேன் உழலும் இருவினை மாற்றிட்டு, மெய்த்தேன் அறிந்தேன் அவ்வேதத்தின் அந்தமே, மெய்த்தேன் அறிந்தேன் அவ்வேதத்தின் அந்தமே. நாலரைக்குள்ள கிளம்பிடலாம் சக்தி சார். வேதத்தின் அந்தமே தெளிவுரை
என்னை மயக்குகின்ற கொடிய பசங்கிட்ட இதை ஊற்றி கொடுக்க சொல்லுங்க. அது முடிஞ்சிட்டோ, எல்லாம் ஊற்றி கொடுங்க எல்லாரும். ஆ, ஹெல்ப்புக்கு அவங்கள அவங்கள நீங்கள் கொண்டு கொடுக்க வேண்டாம், அவங்களே கூட்டு, அவங்களே ஒருத்தர் ஹெல்ப்பு கூட்டுவிடுங்க. ஆ, என்ன எழுது நீங்கள், என்னை மயக்குகின்ற குடிய கொடிய ஐம்பொறி வழி போகாமல், இதில் டீ இருக்கு, ஐம்பொறி வழி போகாமல் என் மனதில் சிவன் திருவடிகளை வைத்தேன், அதனால் இருவினை என்ற புதர் அழிந்தது. வாங்க சிவாய நம்ம வாங்க, பயிற்சி பண்றீங்களா? பயிற்சி பண்ண சிவார்ப்பணம், சிவார்ப்பணம். எழுத்துப்பிழை நிறைய இருக்குது சார் இதில். பாருங்க, வேதமாகிங்கிறதுக்கு தேவமாகியன்னு இருக்கு இந்த உரையில் சார். கூட்டெழுத்து இல்லை சார், தேவமாகியன் இருக்குங்கிறேன். வேதமாகிங்கிறதுக்கு பிழை திருத்தலை, புரூப் சரியாக பார்க்கல. புதரை அழித்து வேதமாகிய மரத்தின் உச்சிக்கொம்பில் உள்ள மெய்ப்பொருளாகிய தேனை, மெய்ப்பொருளாகிய தேனை அறிவினால் அடைந்து நான் இன்புறுகின்றேன். இதை எடுத்துடுங்க, அறிவினால் அடைந்து இன்புறுகின்றேன். இந்த மந்திரத்திற்கு பொருள் சொல்லும் போது இரண்டாவது வரியை முதல்ல சொல்லி சொல்லணும். உரையில் இருக்கிற குறிப்பை சொல்றேன், சொல்ல வேண்டும். புலன் என்ற சொல்லுக்கு பொறி என்று பொருள் எடுக்கணும். இவ்வளவுதான் இருக்குது இதுல, இந்த மந்திரத்தில் உரை அவ்வளவுதான். அடுத்து எதில் பொருள் பார்க்கணும், பஞ்சாக்கர தீபத்தில் பொருள் பார்க்கணும். வைத்தேன் அடிகள் மனத்தின் உள்ளே நான், அதில் குறிப்புரை. குறிப்புரைன்னா அந்த மந்திரத்தை சுருக்கி சொல்றாரு. பசுபாச ஞானம் நீங்கி கேசவன் பாடம் என்ன எழுது நீங்க, பசுபாச ஞானம் நீங்கி பதி ஞானத்தால் உணர்தல் சொல்லப்பட்டது. இதுல இருக்கிற தெளிவுரையும் கொஞ்சம் எழுதுங்க, நல்லா இருக்கு. பொய்யான நம்மை வெது வாட்டுகின்ற புலன் வழி செல்லாமல் திருவடி என் மலத்தில், திருவடி என் மனத்தில் நிலைத்திருக்க செய்து, நிலைத்திருக்க வைத்துக் கொண்டேன். நான் வினைகளால் இழைத்தேன். அவரே வினையால இழைச்சேன்னு திருமூலர் சொல்றார். வினைகளால் இழைத்தேன். பிறப்பதற்கு காரணமான வினைகளை மாற்றி வேதத்தின் முடிவில் விளங்குகின்ற ஆனந்தத்தை அறிந்து கொண்டேன். இப்ப பொய்த்தே எரியும் புலன்கிறதுக்கு விளக்கம் சொல்றாரு. பொய்த்தே எரியும் புலன்,
புலன்களால் வருகின்ற இன்பம் காணல் நீர் போன்றது. தோன்றி மறைவது. தீயை போல வெப்பம் தருவது. தீயை போல வெப்பம் தருவது. அதனால் பொய்த்தே எரியும் புலன் என அடைமொழி கொடுத்து சொன்னார். புலன் வழி போகாமல் என்பது திருவடிச் சார்புக்கு புலன்களே தடை என்பதை சொல்லுகிறது. அடுத்து அடிகள் மனத்தின் உள்ளே வைத்தேன்கிறதுக்கு பொருள் சொல்றாரு. நோய் நீங்கிய பிறகு உடம்பு வலிமை பெறுதல் போல புலன்வழி தடுக்கப்பட்டதால் மனதில் திருவடி எழுந்தருளியது. அதான் அதுக்கு அர்த்தம். எழுந்தருளியது, தடை நீக்கப்பட்டதுனால எழுந்தருளியது. எய்த்தேன்கிறதுக்கு பொருள் சொல்றார். புலன்வழி சென்றால் இழைப்பு தோன்றும். இழைப்புனா பின்னடைவுன்னு வச்சுக்கிடணும். எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன். வைத்தேன் அடிகள் மனத்தின் உள்ளே நான் பொய்த்தே எரியும் புலன்வழி போகாமல் எய்த்தேன் உழலும் இருவினை மாற்றிட்டு. அந்த மாற்றுங்கிறதுக்கு பொருள் சொல்றார். மாற்று, மாற்றுனா முறிக்கும் மருந்துன்னு அர்த்தம். விஷமுறிவு மருந்துன்னு சொல்ற மாதிரி முறிக்கும் மருந்து. அழகா விளக்கம் சொல்றாரு. சித்த மருத்துவத்தில் ஒன்றற்கு ஒன்று பகையும் நட்புமாக இருக்கும். பகையை கொடுக்க மருந்தின் வன்மை மாறும். சித்த மருத்துவப்படி விஷத்தையே மருந்தா மாத்தலாம். பழனி முருகன் சிலையே என்னது? பாஷாணம். பாஷாணம்னா விஷம். விஷத்தை மருந்தா மாத்தலாம் சித்த மருத்துவப்படி. சித்த மருத்துவத்தில் வந்து பகையும் நட்புங்கிறது தான் அடிப்படை. இந்த மருந்துக்கு இது நட்பு, இந்த மருந்துக்கு இது பகைன்னு ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க. அதை கொடுத்தா சரியாயிரும். அது மாதிரி தான் ஐம்புலன்கள் பகை, திருவடி அந்த பகையை அளிக்கின்ற பொருளாக இருக்கிறது. இருவினை என்ற விஷத்திற்கு மாற்றாக பதினியானத்தை இறைவன் கொடுக்கிறார். பதினியானத்தை கொடுக்கிறார். இருவினை விஷம், பதினியானம் மாற்று மருந்து. இப்ப ஆணவ மலத்துக்கு மருந்து தானே? சரி, இப்ப சைவ சித்தாந்தப்படி மாயை கண்மம் மருந்து தானே? நீங்க சைவ சித்தாந்தத்துக்குள்ள போனா தெரிஞ்சிடும். நோய் வந்து ஆணவ மலம், அதான் பகை. ஆணவ மலத்தால நோய், மருந்து வந்து என்னது? மாயையும் கண்மமும் மருந்து சைவ சித்தாந்தப்படி. ஈரோட்டில் அந்த நோட்ஸை கொடுத்த ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆமாம், அதை கொடுத்தேன். ஒரு வருஷ பாடத்தை ஒரு நிமிஷத்தில் சொல்லிட்டு போயிட்டீங்களே சாருங்கிறார் ஒருத்தர், மெட்ராஸ்கார் ஒருத்தர். அவ்வளோ அழகாக சொல்லிக் கொடுத்தேன். அந்த டாக்டர் மருத்துவர் அதெல்லாம் சொல்லிக் கொடுத்தேன். ஐந்து எழுத்தை பொருத்தி காட்டினேன். சி டாக்டர், ஏ வந்து இறைவனுடைய மருந்து நோய் நீக்கும் ஆற்றல், ஆணமுல நோய், ஆன்மா பேஷண்டு, மருந்து மாயையும் கண்மமும். அடுத்த வேதத்தின் அந்தம் உபநிடதங்கள். வேதத்தின் கடைசியில் இருப்பது வேதாந்தம், அது உபநிடதம். வேதத்தின் கடைசியில் இருக்கிற உபநிடதங்கள் ஞானத்தை பேசுவது, அதற்கு ஞானபாதம் என்று பெயர்.
உபநிடதங்களின் உண்மையான அனுபவம் தான், அனுபவ ஞானம் தான் ஆனந்தம். இப்போ நானே வேதாந்த குருக்கிட்ட உபநிஷத்து படித்தவன் தான், ஆனால் அது வந்து அங்கே படிக்கும்போது அது நமக்கு ஒரு அறிவு வளர்ச்சி மாதிரி தான் தெரியும். அதே சைவ சித்தாந்தத்துக்குள்ள வந்து பதிஞானம் பற்றியெல்லாம் படிக்கும்போது நமக்கு அங்கே கிடைக்கிற அனுபவத்தோடு இது வேறு மாதிரி இருக்குது. நான் ரெண்டையும் பார்த்ததுனால சொல்கிறேன். அங்கே குரு மூலமாக நேரடியாக உபநிஷத்து படிச்சிருக்கிறேன். காலையில் மந்திரம் சமஸ்கிருத மந்திரம்லாம் சொல்லி காட்டினில்ல சார். ஐயர் கூட போனால் வித்தியாசமே தெரியாது, அதுக்கே கலரும் இருக்குது. எங்கள் பசங்க கேட்பானுங்க, நீங்கள் பிராமினா சார் அப்படிமானுங்க. ஒன்றும் இல்லை, கேரள ஐயர்னு சொல்லிட்டோம்னா முடிஞ்சு, என்னுடைய லாங்குவேஜ் மலையாளி மாதிரி இருக்கும். நம்பூதிரி பிராமணர்னா முடிஞ்சது. பிரசன்னம் பார்க்குறோம், ஒரு பிரசன்னத்துக்கு 50,000 ரூபானா காசை பார்த்துட்டு போயிடலாம். அவன் வர்ற டைமுக்கு முன்னால் மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சிடணும். நிறைய மந்திரம் தெரியாதுல்ல, சாமி பூஜையில் இருக்கிறார் பூஜையில் இருக்கிறாருங்கிறணும். உங்களை சீக்கிரமாக வர சொன்னாருன்னு ஸ்க்ரீனை விலைக்கு அப்போ பார்த்து மந்திரம் சொல்லணும். வேறு அதுக்கு பிறகு பிரசன்னம் பார்க்க ஆரம்பிச்சிட வேண்டியது. நிறைய பேர் இப்படி கொஞ்சம் மந்திரத்தை தெரிஞ்சால் சார் ஓட்டுறாருங்க. ஆமாம், அதிலே போயிடலாம். இப்போ இந்த நீங்கள் இவர் கைலாயன்னு ஒரு சாமியார் போனார், அவர் அந்த சமஸ்கிருதமும் இங்கிலீஷ் தான் சார் அவருக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு, மக்களை கவர்ந்தது. நித்யானந்தா சமஸ்கிருதமும் நீங்கள் இந்தியாவில் வெளிநாட்டில் போய் இந்தியாவுக்குள்ளே ஃபேமஸ் ஆகணும்னா இங்கிலீஷ் ப்ளஸ் சமஸ்கிருதம் வேணும், ரெண்டு இருக்கணும் கம்பல்சரி. இருந்தால் தூக்கிடுவானுங்க. எனக்கு நீங்கள் தெரிஞ்ச மந்திரம் இல்லை, புதுசாக கொடுத்தீங்களா அடுத்த நாள் மனப்பாடம் பண்ணி பாடிடுவேன், பேசிடுவேன். ஆமாம் அந்த இதுக்கெல்லாம் போயிடலாம். நான் எங்களுக்கு வந்து அந்த குரு அப்படி சார் பயங்கரமாக உழைப்பாங்க, நம்ம எப்படி சின்சியரோ அதே மாதிரி அவங்க உழைப்பாங்க. ஆ, வர சொல்லிருங்க, கோயிலுக்கு வர சொல்லிருங்க, எல்லாரையும் வர சொல்லிருங்க. ஆமாம், ஆ சார், நீ கிளம்புங்க. ஓகே, ஆ உதித்து கவனமாக வந்துரு. அடுத்து பாருங்க, அது உபநிஷத்து சொல்லிட்டாரு. அவ்வேதத்தின் அந்தமே மெய்த்தேன் அறிந்தேன், அப்படி ஒரு தொடர் அமைச்சுக்கிடணும். மனத்துள் வைத்தேன் என்று சொன்னதுனால இது திருவடி பேராயிற்று. அழகான மந்திரம் வைத்தேன் அடிகள். நமக்கு நல்ல நேரம் சார், நம்ம திருமந்திரத்தை 6ஆம் தந்திரத்தை எடுத்தோம். குருநாதருடைய பிறந்த விழாவும் அது மேட்சானது தட்டி எடுக்கிறதுக்கு வாய்ப்பாக இருந்தது. என்ன சொல்றீங்க? வைத்தேன் அடிகள் மனத்தின் உள்ளே நான், என் மனசுக்குள்ள இறைவன் திருவடியை நான் வச்சிருக்கேன்ட்டார். பொய்த்தே எரியும் புலன்வெளி போகாமல் முதல்ல சொல்லணும். 8ஆம் நூற்பாவில் இணைச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். எது இந்த மந்திரத்தை 8ஆம் நூற்பாவில் இணைக்கணும். பொய் வழியில் போகிற எரியும் புலன்வெளி போகாமல் இறைவன் திருவடியை மனசில் வச்சேன். என்னை துன்புறுத்திய, என்னை இழைக்க செய்த இருவினைகள் எல்லாம் மாறி போயிட்டு. என்ன அழகான வார்த்தை! வேதத்தின் அந்தமே அறிந்து மெய்த்தேன் அறிந்தேன். வேதத்தினுடைய அந்தமாகிய ஞானம் வந்தது, இன்பம் வந்ததுன்றார். மெய்த்தேன் அறிந்தேன் வேதத்தின் அந்தமே. வேதத்தின் அந்தத்தை அறிந்ததனால் மெய்த்தேன் அறிந்தேன். 28 நிமிடம் பதிவாயிருக்குது, சுமார் 1.5 மணி நேரம். ஒரு பாடம் ஓகே, அவ்வளோதான் பாடம் நிறைவு. அவங்க கிளம்புனா நம்ம போகலாம். என்ற அளவில் நிறைவு செய்வோம். திருமுறை நாயனார் திருவடிகள் போற்றி, கைலாய பரம்பரை போற்றி. இன்று நமக்கு கிடைத்த சிறப்புகளையெல்லாம் நம் குருநாதர் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து, இதயமை பணிகளும் ஆறுதி கேட்பு எம்பெருமான் வெள்ளி எழுந்தருளா என்று நம்முடைய அணியை நிறைவு செய்வோம். சிவாயின் பிழைத்தவை பொறுக்கையெல்லாம் பெரியவர் கடமை போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, அண்ணாமலையாருக்கு அரோகரா.